ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் டெத் மேக்கர்ஸ். நைட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட் அப்டேட்டு, புதுசாக டாப் அப் ஈவெண்ட் மாறப்போகுது, அதை பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அது போக உள்ள ராயலுக்குள்ள இன்னொரு அப்டேட்டும் விட்டுருக்கானுங்க, அது என்னன்றதை சொல்லி பார்த்துருவோம். நைட்டு ஃபஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டோர்னமெண்ட் வீடியோ லிங்க் இருக்குது. டோர்னமெண்ட் என்ட்ரி 10 ரூபாய் அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குது. என்னால் முடியல, எத்தனை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட் வந்துடும். டாப் அப் ஈவெண்ட்டு விட்டுருக்கானுங்க. இதை பாக்ஸ், இந்த டெத்து பாக்ஸை பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னா, சீசன் 10 or 11, அது பாம்ப் ஸ்குவாட் எலைட்டம் வாங்கல, அதில் வர டெத்து பாக்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன அது 10 செகண்ட் கழித்து வெடிக்கும், இது வந்து வெடிக்கலை. ஐ திங்க் இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டெத்து பாக்ஸ் எவ்வளோனா ஒரு 100 டைமண்டில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ட்ரெஸ் பண்டல் 500 டைமண்டில் வரும்னு நினைக்கிறேன். அது இதோட மேல் பண்டல் வந்து ஃபேடல் வீலில் விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் கொடுக்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் இல்லை, மயிரா கூட தரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக இவனுங்க மிஸ்ட்ரி ஷாப் போடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது. இதில் ஒருத்தன் வேற சொல்கிறான், பெரிய லாடு மாதிரி இருக்கிறவன் டாப் அப் பண்ணுறான் அப்படின்னு. போய் மயிரை போடுங்க, உனக்கு ஒரு ஒரு மயிரை கூட கொடுக்க மாட்டான். செஞ்சானா தூக்கி காதலேனே, மிஸ்ட்ரி ஷாப் இல்லை, விளக்கமாக இல்லைன்னு போ, போ வேறு சர்வர்கிட்ட போய் கெஞ்சு, போய் ரேட்டிங்கை குறைங்கடானா ஒருத்தன் என்னவே கேள்வி கேட்குறான். என்னத்தை சொல்ல, போ போ, என்ன பண்ணி அவனுக்கு 5 ஸ்டார் கொடுத்து விடு, பெருசாக தூக்கி காதில் செய்வான், வாங்கிட்டு சந்தோஷமாக வா. எதுக்குன்னு கேட்குறேன், ஐயோ அப்பா பேசாமல் விட்டுட்டு வேறு கேம் கூட போயிடலாம் போல் இருக்குது. சரி, ரைட், ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஃபேடர் வீல் அண்ட் ஸ்டெப் அப் ஈவன் ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயே காதில் செய்யறானுங்க. இவனோட டார்கெட் என்னென்னு பார்த்தா 100% டைமண்ட் பிடுங்கிறது. டைமண்ட் 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 மட்டும் தான் பிடுங்கிறதா பிளான் பண்ணியிருக்கானு போல் இருக்குது. வேறு லெவல் தெரியும் டாமா பிள்ளைலா. அடுத்து இது நான் பவுண்டி 100. ஓ, இதில் வேறு ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது, சூப்பர் ராயலே ஈவெண்ட் ஒன்று இருக்குது. சரி, ரைட், ஓகே, லக் ராயலேக்குள்ளே பார்ப்போம். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. எடுத்து வேறு என்ன இருக்குது உள்ளே, புதுசாக எதுவுமே விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் தேடி தேடி பார்த்தேன். ரெடிமிலையும் ஒன்றும் விடலை, வேறு இதில் இன்னும் ஒன்றும் விடலை போல் இருக்குது. சரி, ரைட், ஓகே, மாப்பிள்ளையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக் ராயலுக்குள்ளே போகணும். லக் ராயலுக்குள்ளே போகணுன்னு தெரியுது, பவுண்டி ஹண்டர் குரோனோ அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் ராயலே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா நம்ம காயின் கொடுத்து வாங்குகிற காயின் கேரக்டர் பூனா இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, மாப்பிள்ளை உனக்கு நான் ஃப்ரீயாகவே தூக்கி காதில் பெருசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேரக்டர் ராயலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துருக்கானுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்னென்ன மோஸ்ட் ஆஃப் த கிராண்ட் ப்ரைஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரோனோ பண்டல் இதுதான் கொஞ்சம் பண்ண உங்களுக்கு. குரோனோ பண்டல் அண்டு லெவல் 8 கார்டு அண்ட் லெவல் 6 கார்டு. இதில் அலோ கிடையாது, கே கிடையாது, புதுசாக விட்ட ஜெய் கேரக்டர் கிடையாது. வேறு எல்லாம் அதாவது நம்ம வந்து காயின் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கேரக்டருமே கொடுத்துருக்கானுங்க. அது போக சில பல டைமண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கேரக்டரும் விட்டுருக்கானுங்க. அது எதுனா சும்மா சாம்பிளுக்கு, நம்ம வந்து இவங்க வந்து நம்மளை காதில் செய்கிறது வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இல்லையா. ஆனால் வந்து ஃப்ராக்மெண்ட் மட்டும் கொடுத்துருப்பானுங்க, அளவுக்கு கொடுத்துருக்கானுங்க, கேக் கொடுத்துருக்கானுங்க ஃப்ராக்மெண்ட் மட்டும். அதை வச்சு நான் நாக்கு வச்சு நாங்கள் சாகவாடே தக்காளி எல்லாம் தெரியும்டா, எப்படி எல்லாம் டைமண்ட் பிடுக்குறீங்க சாமி சாமி. ஏன்னா குரோனா கேரட்டை எடுக்காதவங்க கண்டிப்பாக அதை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுற்றுவாங்க. ஸோ அதை வச்சு ஒரு சம்பாத்தியம் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டானுங்க. ரைட்டு, இதில் என்னென்ன பண்ண இந்த பண்டல் விழிச்சா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குரோனோ கேரக்டர் கிடைக்கும், அண்ட் அது போக லெவல் 4 கார்டு ஒன்று கிடைக்கும். அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கானுங்க. இதிலே தெரிஞ்சு போச்சு, மாப்பிள்ளைங்க தூக்கி வலுவாக செய்வாங்க, காதில் செய்வாங்க, ரெடி ஆயிரு, டைமண்ட் டாப்அப் பண்ண ரெடியாக இருங்க காய்ஸ். ஏன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி யாரும் புரிஞ்சுக்கல, நம்ம புரிஞ்சுட்டு சொன்னால் அவன் இருக்குன்னு டாப்அப் பண்ணுறான், உனக்கு என்ன வேலை மயிறு அப்படின்னு சொல்லி கேட்குறான். போ தூக்கி பெருசாக தள்ளுவான் போ. அடுத்து வேற என்ன, வெப்பன் ராயிலே பார்த்தாச்சு, வெப்பன் ராயிலுக்கு அடுத்து தாம்சன், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இதோட ஃபீமேல் பண்டல் தான் இப்போ டாப் அப் வீடியோவில் கொடுத்துருக்கானு. ஓகே காய்ஸ், அடுத்து டோர்னமெண்ட் வீடியோ கீழே இருக்குது, அதை பார்த்து டோர்னமெண்ட்டில் கலந்து. ஓகே காய்ஸ், பை பை, லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல், பை காய்ஸ்.